அச்சச்சோ ஒரே டென்ஷனாக இருக்கே. ஹாய் சார். ஏசி ரூம்ல நின்னாலும் இவ்வளோ பேத்து போதே என்ன பதட்டம் சார்? கொஞ்சம் டென்ஷனாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய செஃப் சார், வாயில் வரல அந்த அளவுக்கு பதட்டத்தில் வாங்கி வளர்ந்த. ஐயோ ஐயோ இப்படிலாம் இருந்தால் எப்படிம்மா? நான் நான் பார்த்துன்னு இருக்காங்க கண்ணாடி ரூம்ல இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு. அவ்வளோ பதட்டமாக இங்கே பண்ணுறீங்க, அங்கே பார்க்குறீங்க, இங்கே பண்ணுறீங்க. ஆ சார், நீங்கள் பார்க்குறீங்களான்னு பார்த்தேன் சார். இப்போமே கவனம் இதில் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல, ரெண்டு டபுள் வேலை செய்துட்டு. ஆமாம் சார். நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் செப்புன்னா நான் கிடையாது, சும்மா டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் செய்த ஒழுங்காக செஞ்ச பாருங்க. பக்கத்தில் வந்து இன்றைக்கி உங்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டியா? உங்கள் பேர் என்ன? சந்தியாவா? சந்தியா. அவங்க பேர் விந்தியா போல. அவங்க பண்ணியிருந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்கு? ரெடியாக இருக்குது சார். நீங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் சார் என்ன. சரி, நீங்கள் எப்படி எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க இப்போ? இது வரைக்கும் செய்ததில் அந்த பதட்டத்தில் டென்ஷனில் நல்லா பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கா? இல்லை சூப்பராக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஆமாம், ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். ஆமாம் சார். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா? ஆனால் இதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏசி ரூமாக இருந்தாலும் வேர்த்து போதுனா அப்போ பயத்தில் இது எவ்வளோ பார்த்ததுல நான் நர்வஸ் ஆயிட்டேன் சார். செப்புனா எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்கண்ணா? இல்லைண்ணா, ஸ்கூலில் மார்க் போடுற மாதிரி தானே சார் இதுவும். பெரிய விஷயம், அவங்கள செஞ்சு வச்சிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டேன், இதையும் சாப்பிட்டு பார்த்தேன். ரெண்டு பேருக்கும் ஒரே மெட்டீரியல் தான் கொடுத்தோம். இன்றைக்கி போட்டியே அதுதான், ரெண்டு பேருக்கும் ஒரே மெட்டீரியல் சேம் அளவு கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு நல்லா இருந்தது, குறை சொல்ல முடியாது. பட் சந்தியா, நீங்கள் சந்தியா அவங்க இந்தியா இல்லையா? ஸோ நீங்கள் செஞ்சது நல்லா இருக்குது, ஆனால் அவங்க செஞ்சதை விட ஒரு படி, ஒரு ஒரு மைனூட்டாக தமான்னு உங்களுக்கு மேலே ஏறி இருக்குமா? நல்லா பண்ணி என்ன வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன், டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு வெங்காயத்தை போடல, அதனால் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். வெங்காயம் போட வந்த நேரத்தில் டைம் ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் வெங்காயத்தை எடுத்து, இது இதுக்கு வெங்காயமே தேவையில்லை, நல்லா இருக்கு. வெங்காயம் போடல அப்படி இருக்கு? வெங்காயம் போடல சார், உப்பு கூட போடல சார். அதுதான் டேஸ்டா இருக்கு சார். தேவையில்லை உப்பு, இது தேவையில்லை உப்பு, நல்லா இருக்கு. சரி, வாயில இந்த பாராட்டை கேட்கறதுக்கு அப்படியே காதல. இது வந்து நானா நீ நல்லா பண்ணிருக்க. வேற என்னென்னமா இதுக்கெல்லாம் நீங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இதெல்லாம் நல்லா பண்ணி ஒண்ணுமே போடல சார், முந்திரி திராட்சை கூட போடல. ஒண்ணுமே இல்ல, தண்ணி ஊத்தி அரிசி போட்டு உப்பும் போடல, வெங்காயம் டைம் போடல, இதெல்லாம் போட்டுருங்க. எப்படின்னு தெரியல, அதுதாங்க ஒரு சிலரோட கைப்பக்குவம் செய்கிற விதம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு. ஆனால் நீங்கள் தான் வின்னர், நான் வந்து போல்டாக சொல்லிடுறேன். ஆமாம், இது வந்து யோசித்து பார்த்து சொல்கிறது இல்லை, இதுவா அதுவா அப்படியே இல்லை. ஆடியன்ஸுக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு பத்து பாயிண்ட்டை போட்டு எண்ணி பார்த்து இப்போ யார் இவங்க ரெண்டு பேரில் ஒன் டூ அப்படிலாம் கிடையாது. போல்டாக சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இது மாதிரி ஷோக்கே போயிட்டுருக்கேன், செப்புக்கு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கே கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு டென்னும் லேட் பண்ணுவோம், ஏன்னா யோசிப்போம் இதுவா அதுவா அவ்வளோ ஒரு கன்ஃபியூஸ் வரும். ஆனால் உங்களதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்க சொல்லுங்க, அவ்வளோ பட்டுன்னு நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் சேனல் தம்பி வருவாங்க, பெயரை தான் பேசுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஷோமா, இது கிட்டத்தட்ட ஒரு 13 மாதம் ட்ராவல் பண்ணி 100 பேர், 50 பேர், 20 பேர், 30 பேர், 10 பேர், 2 பேர் அப்படிலாம் வராமல் டக்குன்னு முத வாரமே எடுத்து 2 பேர் ஃபைனல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுவே பெரிய ஷாக்காக இருக்கும் எல்லாருக்கும். எப்போ பாருங்க, இது பைசா கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஈஸியா ரோட்ல இருக்குல்ல, அதுல 3 ஃப்ளோர்மா. பரவாயில்ல, என்ன செப்பா இந்த ஷோ கூட்டுறீங்க, தேங்க்யூ சார். நீங்கள் வந்து எங்களுக்கு பெருமை. இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஓகே சார். இவங்க தான் வின்னர் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சேனலுக்கு இன்னைக்கு நம்ம ஷெஃப் வந்திருக்காரு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க. ஆமாம் சார். ஆனால் ஒன்று, செஃப் சொன்ன மாதிரி காரு பில்டிங் இதெல்லாம் கொடுக்கணும்னு தான் நினச்சேன். நம்ம இருக்க சூழ்நிலையில் அது கொடுக்க முடியாது, அதனால் சிம்பிளாக ஒரு சார் சரி என்னோட ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருங்களா? எவ்வளோ அசிங்கமாக திட்டோன்னு தெரியல.
இதுவும் அவங்களுக்குவா? அதையும் கொடுத்துருங்க. அவங்க பையனுக்கு யூஸ் ஆகும் சார். குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எஸ் சார். சூப்பர், நீங்களே கொடுத்துருங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இது வேறு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பேசாதீங்க. இல்லை ஆ என்ன சொல்லுங்கள் ஆறு அதெல்லாம் தான் இல்லை, அப்புறம் வாங்கிக்கங்க. முடி சீக்கிரம் கொடுப்போம்மா. ஒரு 20 வருஷத்தில் நம்ம சேனல் நல்லா பெருசாக டெவலப் ஆகி வளர்ந்துடும். ஆமாம், அப்போ கண்டிப்பாக தருவோம். ஓகே சார், இருமா அதை அப்புறம் சாப்பிடுக்கிறேன். இல்லை பருமா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து பேசாதீங்க, ஏன்னா ஃபோட்டோ தான் எடுப்பாங்க, வீடியோ எடுக்க மாட்டாங்க. அப்படி சிரிச்ச மாதிரிக்கு நில்லுங்க, இதை வாங்கிக்கங்க. எத்தனை சொல்லுங்க, எவ்வளோ நாங்க அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? நல்ல ஆளை வச்சுக்கிறீங்க. ஓகே சார். ஆ ஓகே, தேங்க்யூம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களோட வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி முத முறையாக நீங்கள் வந்து சமைச்சதே முத முறைங்க தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை பற்றி சொல்லணும்னா நீங்கள் வந்து பின்னாடி இவங்க இதில் போடுவாங்க, அதில் பார்த்துங்க. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை, அவ்வளோ ஒரு நல்லா அற்புதமாக இருக்குது. என்னம்மா பிந்தியாக சார் சந்தியா ஆனந்த கண்ணீர் வருதம்மா, ரொம்ப சந்தோஷமா. உங்களை பார்க்கும்போது கூட எனக்கு கண்ணீர் கண்ணீராக வருது, அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் நல்லா பண்ணியிருக்கும்போது. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நீங்கள் வின் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். இப்படியே மியூசிக் போட்டு முடிச்சிங்க சார். தேங்க்யூ சொல்லும்போது. ஓகே மேம், கூப்பிட்றதுங்க சார். போங்கம்மா போங்க. சொல்லுங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கோணாமங்கலம் செப்பு முல்லை தனசேகர் தான் பேசுகிறேன். ஆமாம், இப்போ தான் ஒரு சேனலுக்கு போயிட்டு நான் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருவேன். அடுத்த சேனல் அது எந்த ஊரில் இருக்குது? அது வாங்க வாங்க. ஆமாம், இப்போ எல்லாமே வந்து இப்போ வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த ஷோவுக்கு வந்து இது பண்ணுங்கள், அந்த ஷோவுக்கு வந்து வாங்க வாங்க வாங்க. இப்போவும் இதை பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்க முடியலங்க. உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று செய்யுங்க, 1-2 நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு 3 மணிக்கு ஃப்ளைட்டுங்க, ஜெர்மன் போகிறேன். அங்கே போயிட்டு ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு 3:30 நான் அங்கேருந்து ரிட்டர்னு சென்னைக்கு 4:30 வந்து சேர்றேங்க. எப்போ நான் போகிறீங்க? ஆ அதான் நாளைக்கு போகிறேன். எப்போ போகிறேங்க? இங்கே வந்தவர் எப்போ நான் போகிறீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், நாளைக்கு போ. நாளைக்கு உங்களுக்கு எதாவது கேட்க வந்துக்கிறீங்களா? ஃபோன் பேசி. ஆமாம், நாளைக்கு அங்கங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை, ஐயோ அடுத்த வாரம் ஃபுல்லாக இல்லை, அது கண்டினியூவாக ஜட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆமாம் ரைட்டு. ஓகே ஓகே, நான் பேசிட்டு வரேன். என்ன டேட்டு மட்டும் அனுப்பிச்சு அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஃபுல் அமௌண்ட் பண்ணிடுங்க. ஆமாம், அது இல்லாமல் பண்ண முடியாது சார். சரி சார், நன்றிங்க 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 நன்றி நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் கோணாமங்கலம் செஃப் முல்லை தனசேகர், நன்றி வணக்கம். சொல்லுங்க. இவன் தானே அது? ஆமாண்ணே சார். உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை உக்காருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை இவருக்கு தெரியல பார்த்தீங்களா? நீங்கள் இவர் தானேன்றீங்க, அவர் இவன் தான்ங்கிறான். தம்பி எப்பவுமே நட்பு ரீதியாக எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பார்ப்பாங்க. அது தப்புங்க, நீங்கள் புது மனுஷன் பார்த்தது இவன் அவன் பேசக்கூடாது. நீங்கள் பார்த்து வந்து நேராக சரி உட்கார் வாங்க. என்னைக்கு என்னைக்கு வரணும்னு சொல்லுங்கள். என்ன சோ என்ன நிகழ்ச்சிக்கு எவ்வளோ வாங்குறீங்க நீங்கள்? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ஜட்ஜ்மெண்ட் அது செஃப் இதுதான் சமையல் இதுக்கு தானே? ஆமாம் ஆமாம். அதுக்கு வந்தனா ஒரு மினிமம் ஒரு 30 ரூபா வாங்குறேன். 30 ரூபா? ஃபுல் ஷோக்கா இல்லை அந்த ஒரு எபிசோடுக்கு மட்டும் வாங்குறீங்களா? எபிசோட் பேசிக்கிதான். அந்த எபிசோடு நீங்கள் 2-3 எபிசோடு என்ன வச்சு யூஸ்? ஏன்னா நமக்கு நல்ல மார்க்கெட் இருக்குல்ல. அப்படி இல்லை, ஃபைனல் பண்ணுறதுக்கு வரைக்கும் அந்த 30 தானா? இல்லை எபிசோடு ஒவ்வொரு எபிசோடு. சரி, லாஸ்ட் டைம் ஒரு சேனல்ல பண்ணீங்கல்ல, ஒரு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பண்ண எதை பண்ணாலும் நமது நல்லா இருக்கு. வீடு காரு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இல்ல, நீங்களே ஒரு சேனல் சேனல் குடுக்குறன்னு சொல்லிட்டு கடைசியில பாவம் அப்படின்னாரு. அதை காமெடியா கொண்டு போயிட்டாரு. இப்ப சமையல் ப்ரோகிராம் காமெடி பண்ணாரு, அது நல்லா போச்சு. அம்மா நல்லா சார். என்ன அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு. நீங்களா அது என்ன ஃபுட் அது? அது போன வாரம் ஷோ கேக்குறீங்களா? அதுதானே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க. எல்லா டிவிலயும் பண்றீங்க, ஆனா ஜட்ஜ்மெண்ட் அந்த டிவி தானே? அப்பப்போ பண்ணிருப்போம். தெலகா சாமர் எதை ஜட்ஜ்மெண்ட் வந்தது கேக்குறீங்களா? ஆமா ஆமா, அதுங்க. இல்ல இல்ல, அது இல்ல, ஒரு நிமிஷம். அந்த ஃபுட் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக கேட்டாங்க, எவ்வளவு மஞ்சத்தூள் போடணும்? அதுங்க, அது வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு மஞ்சத்தூள் போட்டா கரெக்டா? ஆனியன் போட்டு தேவையில்ல அதுல. அந்த லேடி எதாவது சொன்னாங்க ஆனியனே போடல அப்படின்னாங்க. ஆமா, அது ஆனியன் போட தேவையில்ல, போட தேவையில்ல. இல்ல எடுத்துட்டு போயிருந்தாங்க போட. அது என்ன பார்த்து பெரிய செப்பு இல்லை, நானு என்ன பார்த்து பயந்துட்டு டைம் இல்லை போட. நல்லா இருந்தது. உப்பே இல்லைன்றாங்க, எப்படி டேஸ்டா இருந்தது அது எனக்கு தெரியல. உண்மையிலே அவங்க சொன்னாங்க நான் உப்பே போடலன்றாங்க. இதுக்கு உப்பு போட தேவையில்லன்னு நீங்க எந்த, அதாவது ஸ்வீட்டு காரமா இருந்தா கூட கொஞ்சமாவது உப்பு ஆட் பண்ணுவாங்க ஆக்சுவலா வழக்கமா. நீங்க உப்பே இல்லாம நல்லா இருக்குன்னீங்களா? அது எப்படி? அது எனக்கு புரியல. அந்த ஃபுட்டு என்ன ஃபுட் அது? அது என்ன ஃபுட்? என்ன ஃபுட்னு இல்லை, நான் சொல்ல உப்பு இல்லாம. சரி சரி, அது அது வேண்டாம், அதை விட்டு. ஆமா, அது உப்பு ரசம் வைக்க என்னென்ன தேவை? நீங்க செப் இல்ல, இந்தியன் ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை சொல்லுங்க.
சொல்கிறேங்க. கேட்டால் சும்மா திரும்பி பார்த்து சொல்லுங்கிறீங்க. சொல்லுங்க ஏங்க, அவரும் சொல்லுங்கன்றாரு, நீங்களும் சொல்லுங்கன்னா என்ன, யாருக்கு சொல்கிறீங்க? நீங்க சொல்ல போறது பூண்டு ரசமா, பருப்பு ரசமா, தக்காளி ரசமா, மிளகு ரசமா? அதுதான் நீங்க வெரைட்டி எந்த ரசத்தை பத்தி சொல்ல போறடா? சொல்றா டா, அவரு போட்டாரு, அவரு ஃப்ரெண்டா பேசுறாரு. இது வரைக்கும் மரியாதை குத்தி பேசினாங்க, ரெண்டு அரை உருவம். ரசம் வச்சு கத்துக்க வந்துக்கிறீங்க? சொல்லு. கத்துக்க வந்தா அப்ப வந்து ஆக்சுவலா நீங்க ஸ்டூடெண்ட், நான் குரு. ஒரு வாத்திய ரசம் எதை வச்சு பண்றது சொல்லு. ரசம் எதை வச்சு பண்றதுன்னா நீதானமா சத்தியமா சாப்பாட பத்தி கத்துக்க வந்தீங்களா? ஒண்ணு சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளவு அருமையா இருந்தது. இது மாதிரி ஒரு ஃபுட் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன்னு அந்த பொண்ணு. ஆ, ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலென்ட். ஏண்டா, அவன் 10 தடவை பழகி கூட கரெக்டாக பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் டைமே பிறந்தால. சரி, அது உண்மை. காம்படிட்டர் ரெண்டு பேர், டேய் காம்படிட்டர் ரெண்டு பேர் தானடா. அவர் தள்ளி நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே இருக்கு. ஒன்றும் பண்ணாமல் நான் சொன்னால் தான் அடிப்பானுங்க. சொல்லுது பாஜி, ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்களா? ஆமாங்க, ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க. இன்னொருத்தர் ஃபுட்டு அந்த அளவுக்கு இல்லைன்னு இல்ல அந்த. ஆமாங்க, அது நல்லா இருந்ததா இல்லையா உண்மையை சொல்லு, மனசாட்சி சொல்லிட்டு சொல்லு. அது நல்லா இருந்ததுங்க, அது நல்லா இருந்தது. என் சிஸ்டர் தான் அது. அப்படியா? நல்லா இருந்ததா இல்லையா அதை மட்டும் சொல்றா. நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்ததுல்ல? நல்லா இருந்ததுங்க. நீ உண்மையிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் குத்தி, அது எப்படி இருந்தது ஃபுட்டு? அதுவும் நல்லா தான் இது. நல்லா இருந்தது. இல்லை இல்லைங்க, அது வெங்காயம் போடலன்றாங்க, அது என்ன ஃபுட்ரா முதல்ல? அது அது தெரிலங்க எனக்கு. பொங்கல்டா பரதேசி, வெங்காயம் போடுவாங்களாடாங்க. மஞ்சள் போட்டுப்பாங்க பொங்கல். நாங்க பொறுமையா பேசுங்கடா, உண்மையிலேயே இருங்க சார். தங்கச்சி நல்லா இருந்தது நல்லா இல்லடா? நிமிஷம் சார், ஏன்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த? இருங்க சார், சொல்றேன். பெரிய இது மாதிரி சொல்றேன், இருங்க சார், சொல்றேன் சார். சொல்லு சொல்லு, ஏன் கொடுத்த? திருப்பி கொஞ்சம் எல்லா பக்கமும் மறக்கணும் எப்படி சார்? கொஞ்சம் ஏமா வைத்து போது சமைக்கும் போது எதையும் பார்க்க கூடாது. நான் என்ன, நான் எல்லாத்தையும் எல்லாம் பிடுங்கி எடுத்துருவாரு. உங்களுக்கு எல்லாம் பிடுங்கி பிடுங்கி சொல்றா. அவர் தள்ளி விட்டார். அவர் தள்ளி விட்டார் சொல்றா. ஏன்டா கூட்ட? அது அன்னைக்கு ஏன்டா
சார் அன்னைக்கு நடந்தது சொல்கிறேன். ஏண்டா சார் சொல்றா சார், ஒரு நிமிஷம் சார், நான் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சொல்லு சொல்லு. நான் வந்து சார் சொல்றான்றல்ல சொல்றேன் சார். சொல்றா சார் சொல்றா நீ சார் பாருங்க சார். ஏண்டா இவ்வளவு நேரம் அண்ணன் கேட்டுட்டு இருக்க சொல்றான். சொல்றா நான் கோவப்படுறேன். சொல்றா இருங்க சார். இப்படி மறக்கணும். ஏண்டா குத்த எந்த பக்கம் திரும்பினாலும் சொல்றா சொல்றேன்னு நான் எப்படி சார் சொல்லுவேன்? சொல்லுவேன் அது நீங்க சொன்ன மாதிரி செஃப் இல்லனா கூட பரவாயில்லடா. ஏன்டா அது மாதிரி? அதுதான் சார் அத சொல்ல செஃப்பா இருக்கணும் அவசியம் இல்லடா. ஒரு ஃபுட் சாப்பிடும்போது இது நல்லா இருக்க, இது நல்லா இல்ல ஜெனரலா சொல்லலாம்டா. செஃப்பா புரிய புரியா சொன்னேன். அது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் சொல்றா சொல்றானே சும்மா திரும்பி சார் நான் சொல்றது கொஞ்சம் உண்மையா கேளுங்க சார். நான் செஃப் இல்ல தான் சார். சரி ஆனா எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா சார் சொல்லுவேன். இருங்க சார் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து வந்தா தான் சார் எனக்கு சரியா சொல்ல தெரியும். நான் செப் இல்ல சார். இது மாதிரி செப்பு மாதிரி கூப்பிட்டு இது மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்காக பேமெண்ட் கொடுத்து கூப்பிடுவாங்க சார். நானும் போய் சாப்பிட்டு பார்த்தா சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு சொன்னது ஒரு மனிதாபிமானத்துக்காக மனசுல எனக்கும் கொஞ்சம் ஈரம் இருந்தது சார். அதனால நல்லா இல்லாதது நல்லா இருக்கு. என்னடா ஈரம் வேண்டி கிடக்குது? இல்ல எதுக்கு ஈரம் வேண்டி? இல்ல எதுக்குடா ஈரம் வேண்டி கிடக்குது சொல்றா சார். உள்ளந்தாலுக்கும் உச்சந்தலைக்கும் முடிச்சு போறமா சம்பந்தமே இல்லையடா. நான் சொல்லு சொல்லு அதாங்க. அது என்ன நான் உங்களுக்கு மாதிரி எனக்கும் டவுட் ஆகி போச்சு. இவர் என்ன நம்ம சொல்ற ஜட்ஜ்மெண்ட்லாம் வாழ்க்கை அவங்களுக்கு வந்து நானும் அவங்கள கல்யாணம் பண்ணி போறேன் நானும் இல்லை அப்படி இல்லை. அவர் என்ன நினைச்சு உங்களை மாதிரி தான் எனக்கும் புரியல. அப்போ சொன்னேன் எனக்கு பயம் வந்ததை விட இப்போ வெறி ஜாஸ்தி ஆச்சு. நடுமடியில் நச்சுன்னு அடிக்கணும்னு தோணுது. மரியாதையே சொல்லிடு. அதான் சார் எனக்கு இந்த டவுட்டில் அவர்கிட்ட கேட்டேன். தம்பி தம்பி நீங்கள் என்ன பிரச்சனை? நீங்கள் நான் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்லாம் உங்கள் தங்கச்சி வாழ்க்கையே அடங்கியிருக்கின்றீங்களா தம்பி? எனக்கு புரியல, கன்ஃபியூஸாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். சார் அன்னைக்கு அந்த உங்கள் தங்கச்சியா அதுவும் சந்தியாவுக்கும் ஒரே மாப்பிள்ளை தான் பார்த்துக்கிறாங்க போல. இந்த மாப்பிள்ளை வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு தானே ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் சமைச்சு காமிக்க போறீங்க. யார் நல்லா சமைக்கிறீங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அமைச்சுக்கிறாங்க போல. மாப்பிள்ள வீட்டில் இது எனக்கு தெரியாது சார். இது இந்த விஷயம் தான் சொல்றது இது மாதிரி. ஆனா விந்தியா உங்க தங்கச்சியும் போயிருந்தது எனக்கு தெரியாது. இந்த தங்க இப்ப நீ டவுட்ல தான் நான் கன்ஃபியூஸ் ஆகி. அவன் கடைக்கெல்லாம் 1000 மாப்பிள்ளை கிடைப்பான்டா.
ஆனா உண்மையிலேயே நல்லா சமைக்காத ஒரு பொண்ணு கேட்டான். அதுதான் இப்படி தீர்ப்பு சொன்னா என்ன கேட்டான். அதான் இது மாதிரி நீ நல்லா இருக்குன்னு சொல்லிரு, நீ சாப்பிட்டு பார்த்து சொல்றியோ சாப்பிடாம சொல்றியோ நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்றேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை அமைஞ்சிடும், கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். இது வரைக்கும் ஏழு மாப்பிள வந்து திரும்பி போயிட்டாங்க, மகர கட்டையும் சரியில்லை, வீட்டில் வச்சு நீ எனக்கும் கல்யாணம் பண்ண முடியல, எப்படியாவது என் தங்கச்சி தள்ளி விட்டணும், தள்ளி விட்டா போதும், நீங்க தயவுசெய்து வாழ்க்கை கொடுங்க அப்படின்னா. அதனால நான் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க சொல்லிதான் டீசெண்டாக நாங்கள் போயிட்டு அவங்க சொல்லி தெரியாது சார். அவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, தீர்ப்பு சொல்ல தான் சார் நான் வந்தேன், ஜட்ஜ்மெண்ட் தானே சார். செருப்பு பிஞ்சிடும், வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு செருப்பு பிஞ்சிடும். அவர் தான் சார் சொல்ல சொன்னாரு. நடந்தது நீங்களா பார்த்து அடிக்காம போங்க, அதான் கரெக்ட். ஏன்னா பாடி தாங்காது, போங்க போங்க. ரவுடி பயல்களா இருப்பானு போல இருக்க, இவனுங்கிட்ட எஸ்கேப் ஆவது எவ்வளவு நடிக்க வேண்டியதா இருக்கு. ஹலோ, ஆமா, திருவண்ணாமலை மாவட்டம் கோணாமங்கலம் செப்பு முல்லை தனசேகர் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். என்னைக்கு ஷோ, எந்த ஏரியாவில்? ம், சிங்கப்பூரா? நீங்கள் சிங்கப்பூருக்குன்னா இப்போது எனக்கு ஃபேமிலியாக வருவாங்களா? அஞ்சு பேருக்கு டிக்கெட் போடணும் சார். ஆமாம், நீங்கள் தான் போடணும், எல்லா செலவும் பார்த்துக்கணும், வந்து போகிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து. அப்புறம் சிங்கப்பூரை சுற்றி காமிச்சிருங்க, யாருக்காவது ஃபேவரா ஜட்மெண்ட் சொல்லணுமா? அவரை மட்டும் நம்ம வீட்டுக்கு அமுச்சு விட்ருங்க, நான் பேசிக்கிறேன் மற்றதை. வச்சுட்டா சார், வச்சிட்றேன்.